ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது இந்த எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் தியரியில், எலக்ட்ரிக் சர்க்கியூட் அனாலிசிஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் அஞ்சாவது யூனிட், த்ரீ ஃபேஸ் சர்க்கியூட்ஸ். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் தான் பாலிஃபேஸ் சிஸ்டம். இந்த பாலிஃபேஸ் சிஸ்டம்னா என்ன? பாலிஃபேஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது ரெண்டு அல்லது அதற்கு மேல் இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் ஃபேஸ் சிஸ்டத்தை உள்ளடக்கியதாக இருக்கும். அதாவது அது டூ ஃபேஸாக இருக்கலாம், இல்லை த்ரீ ஃபேஸாக இருக்கலாம், நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து ஒன்றை விட அதிகமாக இருக்கணும். இப்போ நார்மலாக ஜென்ரேட்டர் அப்படின்னாக்கா ஒரு சிங்கிள் ஃபேஸ் சப்ளைவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வைண்டிங் வந்து போதுமானதாக இருக்கும். இப்போது ஒரு த்ரீ ஃபேஸ் ஜென்ரேட்டராக இருந்து த்ரீ ஃபேஸ் ஆல்டர்னேட்டராக இருக்கும்போது மூணு சிங்கிள் ஃபேஸ் அமைப்பை ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு ஆல்டர்னேட்டராக தான் ஒரு த்ரீ ஃபேஸ் ஆல்டர்னேட்டர் இருக்கும். ஒரு த்ரீ ஃபேஸ் சிஸ்டத்தில் மூணு வோல்டேஜும் சம அளவாக இருக்கணும். அதே சமயம் ஒரே அலைவரிசை, அதாவது ஒரே ஃப்ரீக்குவன்சி, ஆனால் ஒன்றுக்கு ஒன்று 120 டிகிரி எலக்ட்ரிக்கல் டிகிரி அந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம தொடர்ந்து நம்ம லோடுக்கு பயன்படுத்தலாம். முக்கியமாக அதில் நம்ம கவனிக்க வேண்டியது த்ரீ ஃபேஸ் சிஸ்டத்தில் மூணு வோல்டேஜும் சம அளவாக ஈக்குவல் வோல்டேஜாக இருக்கணும். அதே போல் அதோடய ஃப்ரீக்குவன்சி வந்து சேமாக இருக்கணும். அதுக்கு ஆனால் ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் இடையில 120 டிகிரி எலக்ட்ரிக்கல் டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்துன்னா அந்த வோல்டேஜை நம்ம கண்டினியூஸாக நம்ம பயன்படுத்த முடியும். இப்போ இந்த பாலிஃபேஸ் சிஸ்டத்தோட அட்வான்டேஜை பார்க்கும்போது த்ரீ ஃபேஸ் ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா அதிக எஃபிஷியன்சி கண்டிப்பாக இதில் இருக்கும். அதே மாதிரி த்ரீ ஃபேஸ் ஜென்ரேட்டரு மிக குறைந்த செலவில் நம்ம வந்து பவரை வந்து தயாரிக்க முடியும். சிங்கிள் ஃபேஸை விட த்ரீ ஃபேஸில் குறைஞ்ச அளவில் நம்ம குறைஞ்ச செலவில் பவர் தயாரிக்கலாம். இப்போ த்ரீ ஃபேஸ் பவரை வந்து பார்த்திங்கன்னா மிக குறைஞ்ச செலவில் அதே சமயம் சிறந்த முறையிலையும் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் செய்யலாம். அதுக்கப்புறம் த்ரீ ஃபேஸ் மோட்டருக்கு பார்த்திங்கன்னா நிலையான டார்க்கை உருவாக்குற மாதிரி இருக்கும். இப்போ த்ரீ ஃபேஸ் மோட்டராக இருந்ததுன்னா, ஆனால் சிங்கிள் ஃபேஸ் மோட்ரு அந்த ஸ்டேபிள் டார்க், நிலையான டார்க் வந்து கிடைக்காது. அதே மாதிரி த்ரீ ஃபேஸ் மோட்ரு விலை கம்மியாகவும் இருக்கும், அதிக பவர் இருக்கிற மாதிரியும் நமக்கு கிடைக்குது. இதுதான் அந்த பாலிஃபேஸோட அட்வான்டேஜஸ். ஓகே வியூவர்ஸ், நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோ, நல்ல ஒரு டாப்பிக்கோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த டாபிக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.